தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 1. பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில், அவன் அரசாண்ட 13 வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11 வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5 மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன்தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாயத்தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்குச் சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்கப்பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசமனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்புத் தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.